நான் வந்து இந்த கட்சி கட்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதர்களாக பார்க்குறேன் நான். இப்போ அம்பேத்கரை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவர் இப்படியாப்பட்டவர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தாழ்த்தப்பட்ட இதில் பிறந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணகர்த்தாவாக இருந்த ஒருத்தர். இப்போ மோடியை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் மோடி என்ற ஒரு தனி மனிதனை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் ஒரு குஜராத் எடுத்துங்க, குஜராத்தில் ஒரு 2001 என்னமோ 3 முறை சிஎம் இருந்திருக்கார். அவரும் ஒரு இதெல்லாம் கேள்வி தான், உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் வந்தவர் தான். ஒரு ரொம்ப ஏழையிலும் கீழ் ஏழைகள்னு சொல்லுவோம்ல, அப்படியாப்பட்ட இடத்துலேருந்து வந்தவர். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் டிவி விற்றுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் ஒரு குஜராத் மாநிலத்தை, அந்த 3 பீரியடுக்குள்ளே அந்த மாநிலத்தை எந்த அளவு கொண்டாந்தார். இதெல்லாம் வந்து நான் வந்து கட்சியாக நான் பார்க்கல, ஒரு தனி மனிதனுடைய சாதனை. இப்போ அப்படியாப்பட்ட ஒருத்தனை வந்து மற்ற மாநில முதல்வர்கள் கூட ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இதில் ஒன்றும் நானே நினைக்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் மோடியை பற்றி சொல்லும்போது பிஜேபியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு யாராவது எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு. அதில் எனக்கு பயங்கரமான பிஜேபினா எனக்கு அதில் ஒரு அவர்ஷன் உண்டு. அது வந்து இந்த மதங்களை நம்பி செயல்படுகின்ற ஒரு கட்சி அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ தனிப்பட்ட முறையில் இப்படிப்பட்ட ஒரு இப்படி கீழ் மட்டத்திலிருந்து வந்து உழைச்சி இது பண்ணி ஒரு லாங் விஷனை கொண்டாந்து ஒரு மாநிலத்தில், இன்றைக்கு குஜராத் மாநிலத்தை ஒரு மாடல் ஸ்டேட்டாக உருவாக்கினார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒப்பிடும்போது தவறில்லை. இளையராஜா ஒப்பிட்டு சொன்னார், எனக்கும் அந்த பார்வை தான், நான் தனிப்பட்ட முறையில் தான் ரெண்டு பேரையும் பார்க்குறேன், அதில் தப்பு இல்லைன்னு சொன்னேன். விஜயை காப்பாற்றி கொள்வதற்காகவே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிஜேபிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பிஜேபி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை காப்பாற்றுறதுக்கு நான் அவரை காப்பாற்றிக்கிடுவார், அவருக்கு தெரியும். அவரை நான் இனிமேல் காப்பாற்றணுன்ற நிலைமையில் அவர் இல்லை. அவருக்கு அந்த அளவு வந்து இல்லை, அவருக்கு எல்லாமே தன்னை எப்படி காப்பாற்றிக்கணுன்றது அவருக்கு தெரியும். நான் 30 வருஷத்துக்கு மேலே நான் கலைஞரோட பழகியிருக்கிறேன், அண்ணன் அண்ணன் அண்ணன்ற அந்த உறவோட அந்த பாசத்தோடு பழகியிருக்கிறேன். நான் திமுகவில் இணையிலேயே ஐக்கியமாகலையே எனக்கு அவரை பிடிக்கும். அரசியலை தாண்டி அவர் எனக்கு பிடிக்கும் சார். பாரதிய அரசாங்கத்தை பற்றி எனக்கு பேச விரும்பல சார். அது வந்து ஒரு ஒரு மதத்தை அடையாளப்படுத்திய ஒரு, அதாவது சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து எங்கெங்கேயோ வந்து எக்கனாமிலையும் அதிலையும் இதுலேயும் பெருசாக போய்கிட்டுருக்கு. ஆனால் நம்ம நாடு தான் வந்து இந்த மதங்களை பற்றி பேசி பேசி எக்கனாமியை வளராமல் மதங்களை நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி வந்து அந்த மதங்களை பேஸ் பண்ணி ஒரு அரசு இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு.